அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதே மாதிரி ஒரு மனை வாங்குகிற போது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரிய மேடு பள்ளமான இடங்கள்னு சொல்ல முடியாது, இருக்குது. கொடைக்கானல் போனால், ஊட்டிக்கு போனால், இப்படியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேடு பள்ளங்களான இடங்களில் மனை கிடைக்கும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட மனை, அந்த மேடும் பள்ளமும் அந்த மனைக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டுக்கு உசிதமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு பார்த்தா, எப்பொழுதுமே இந்த மேடு பள்ளம் என்று சொல்லக்கூடியது இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு மனையை, அதாவது இந்த மனையை வந்து ரெண்டாக பகிர்ந்துக்கிட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாதியில் ஒரு கோடு போட்டால் இந்த மேற்கு பகுதி, இது தெற்கு பகுதி. இந்த தெற்கும் மேற்கும் உயர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனை கிடைத்திருந்தால், அதுபோல் வடக்கும் கிழக்கும் தாழ்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனை கிடைச்சிருந்ததுன்னா அது மிகச்சிறப்பான மனையாக இருக்கும். அதில் இன்னும் கூட சொல்ல போகணுன்னா, இப்படியும் பார்த்துக்கோங்களேன், அதாவது இந்த மனை வந்து முக்கோணமாக இந்த மாதிரி ஒரு மேடாக இருக்குது, இது மட்டும் பள்ளமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது வடக்கு கிழக்கு கொஞ்சம் தாழ்ந்திருந்து தெற்கு மேற்கு, மேற்கு மொத்தமும் தெற்கு மொத்தமும் கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னா மனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நான் போர் போடுறத பற்றி ஒரு விஷயம் சொன்னேன். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பாக ஒரு போரை போட்டுறீங்க. எப்போதுமே தண்ணி தொட்டி, போரு இதெல்லாம் நிலத்தில் வைக்கிற போது இந்த தெற்கு திசையை சார்ந்து வைக்காதீங்க. தயவுசெய்து தெற்கு திசையில் போர் போட்டு தெற்கு பக்கத்திலே தண்ணி தொட்டி வைக்கிறது, தென் மேற்கில் டேங்க் வச்சுக்கலாம். மேலே வீட்டுக்கு மேலே ரெண்டாவது மாடி, முதல் மாடி, மூணாவது மாடி, உங்கள் வீட்டு சைஸை பொறுத்து இந்த மாடியில் மேலே டேங்க் வைக்கிறது தென் மேற்கில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீர்நிலை தொட்டி கீழே தொட்டி வைக்கிறது, பூமியில் தொட்டி வச்சு சம்பு வைக்கிறது, அதே மாதிரி போர் போடுறது, இதெல்லாம் தயவு செய்து தெற்கு கார்னரில் போடாதீங்க. தென்தலை கேணி தன்தலை தடவும் என்று ஒரு வாசகம் ஒன்று. அந்த தென்தலை கேணி என்றால் தெற்கு திசையில் கேணியோ, அதாவது கிணறோ போரோ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடியவங்களுக்கு 10 பைசா மிச்சம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. தன் தலை தடவும் என்றால் வரவுக்கு செலவுக்கு சரியாக போச்சு, 25 வருஷம் குடியிருந்தால் வாழ்ந்து பார்த்தேன், மிச்சம் ஒன்றும் இல்லை, இப்படிங்கிற ஒரு ரோதனையான தரித்திரமான ஒரு வாழ்க்கை பகுதியை இது கொண்டாந்து கொடுத்துரும். அதனால் அந்த மனை வாங்குகிற போதும் போர் போடுற போதும் ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து மனை வாங்கியாச்சு, இப்போ போர் போட்டு முடித்தாச்சு, வீடு கட்டவும் நாங்கள் துவங்குகிறோம். வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் கழிவறை தொட்டி, இப்போ எல்லா வீடுகளுக்குமே கார்பரேஷன்லேருந்து அந்த ரோட்டுக்கு தண்ணி போகிற மாதிரி வாய்ப்பு இருக்காது. நகர்ப்புறத்துக்கு உள்ளே இருந்தால் பரவாயில்ல, வெளியில் போனால் எல்லாருமே அவங்கவங்க சொந்த நிலத்தில் தான் கழிவறை தொட்டி கட்டிக்கிட்டோம். அப்போ அந்த கழிவறை தொட்டி என்பது ஒரு நிலத்தில் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவறை தொட்டிக்கு பொருத்தமான இடமே இந்த பாருங்கள், இந்த மாதிரி பகுதி. அதாவது பாதியில் வடமேற்குன்னு சொல்லக்கூடிய இடம் தான் கழிவறை தொட்டிக்கு ரொம்ப பொருத்தமான இடம். வேறு வழியே இல்லையா, தென்கிழக்கிலையும் வச்சுக்கலாம். இந்த தென்கிழக்கு இதில் வந்து கழிவறை தொட்டிகள் அமைத்து கொண்டால் நிச்சயமாக நல்லாயிருக்கும், தப்பு கிடையாது. அமைக்கக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப மோசமான கழிவறை தொட்டி வரக்கூடாத இடம்னு எடுத்துக்கிட்டால், வடகிழக்கு மூலையில் கழிவறை தொட்டி நிலத்தில் வரவே கூடாது, தென் மேற்கிலும் கழிவறை தொட்டி வரவே கூடாது. இந்த இரண்டுமே அந்த குடும்பத்தில் குடியிருக்கக்கூடிய மக்களின் நிம்மதியை கெடுக்கும், நோயை கொடுக்கும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடாமல் கெடுக்கும், சீக்கிரத்தில் வீட்டை காலி பண்ணுறது, விற்றுட்டு போகிறது, இப்படிப்பட்ட தரித்திரமான போக்குகளை எல்லாம் இந்த இரண்டு இடத்தில் கழிவறை தொட்டி வந்தால் அது நிச்சயம் உங்களை வாழ விடாது, எல்லா சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை கொடுத்துரும். அதனால் அந்த கழிவறை தொட்டி அமைக்கிற போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம், வீடு கட்டுற போது கழிவறை தொட்டி எங்கே போடுறதுன்னு தெரியலையே, அது எப்படி தண்ணி வெளியே கொண்டு போகிறதுன்னு தெரியலையே. சில பேர் கிழக்க பார்த்த வீடாக இருக்கும், இங்கே ரோடு இருக்கும், அப்போ இங்கே லாரியை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற தொட்டியிலேருந்து எப்படி தண்ணி எடுக்கிறது. சில பேர்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வீடாக இருக்கும், இங்கே லாரி வச்சு இங்கே லாரி நிறுத்திக்கிட்டு இங்கேருந்து தண்ணியை நான் எப்படி வெளியில் எடுக்கிறது, இப்படிங்க ரொம்ப குழப்பங்கள் இருக்கும், வேறு வழியே இல்லை. சில நேரங்களில் சில கஷ்டங்களை அனுபவித்தால் அது வேறு சில துன்பங்களை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகளாக அமையும். நாம் எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சித்தப்பா வீட்டில் பொண்ணு கட்டினா ரொம்ப பக்கமாக இருக்குன்னு கட்ட முடியுமா? அந்த மாதிரி இதை இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் வசதிக்கு பார்த்துக்கிட்டு வாஸ்துவில் தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறோம் சிக்கல் படுறோங்கிறத தயவு செய்து பார்க்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போது நிறைய பேர்கள் வந்து வீடு கட்டுற போது முக்கியமான அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே சமையலறை. கிச்சன் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாது. நம்ம லாட்ஜில் தங்குறோம், தினசரி வீட்டில் சமைச்சாப்பிட்டு ஆகணும், கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அந்த கிச்சன் அமைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கிச்சனை பொறுத்தளவு, சமையலறையை பொறுத்தளவு பெண்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன் ஆண்கள் சமைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற காலம் வந்தாச்சு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமையல் பண்ணுறது டேஸ்ட்டாக வரணும், நேரத்துக்கு சமைக்கணும், சமைக்கிறவங்க ஒரு மனதோடு சமைக்கணும், அது சாப்பிட்றவங்க உடம்புல ஒட்டணும், அந்த வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம் வரணும்,
ஏன்னா அந்த இன்புட் எனர்ஜி, நம்ம சாப்பிட்டா தானே உடம்புக்கு எனர்ஜி வரும். அந்த இன்புட் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் சமையலறை என்று சொல்லக்கூடியது தென்கிழக்கில் அமைவது என்பது மிகச்சிறப்பு. இதுதான் சமையலுக்கு பொருத்தமான இடம். தென்கிழக்கு சமையலறை வந்து அக்னி மூலையனே சொல்லுகிற இடம், அந்த இடத்துல அமைஞ்சால் நல்லது. தென்கிழக்கில் சமையலறை அமைகிற போது அந்த வீட்டுக்குள்ளே ஆரோக்கியமான உணவு பரிமாற்றங்கள், நல்ல ஒரு அந்த வீட்டில் அந்த குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடியவள் சாதாரணமாக சமையல் தெரிந்திருந்தாலும் காலப்போக்கில் பிரமாதமான டேஸ்ட்டில் சமைக்க கற்றுக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட் ஆசைகள் ஏற்பட்டு ரொம்ப பிரமாதமாக இந்த சமையலறை குடும்பத்திற்கு ஒர்க் அவுட் ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் சமையலறை எங்களுக்கு வைக்க முடியலை சார், வச்சா அது வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து அரை கிரவுண்டு கால் கிரவுண்டில் வீடு கட்டுற கலாச்சாரம் வந்தாச்சு, என்ன பண்ணுறது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது லேண்டோட விலை. அப்போ இது கிழக்க பார்த்த வாசல் வச்சுக்கிட்டு சமையலறையை கொண்டு நீங்கள் தென்கிழக்கில் வச்சிங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே சமையலறை கண்ணுக்கு தெரியும். அதை சில பேர் விரும்புறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வரவங்கெல்லாம் சமையல் எட்டி பார்ப்பாங்க, என்ன வாசனையெல்லாம் வாசலுக்கு வரும், நீங்கள் ஏதாவது சமைச்சு வச்சுருப்பீங்க அந்த வாசனையெல்லாம் வாசலுக்கு வரும், வாசலை விட்டு வெளியில் போகும். அதனால் சமையலறை எங்களுக்கு தென்கிழக்கில் அமையலை சார், வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், எந்த பக்கத்தில் அமைச்சிக்கிறா தப்பு இல்லாமல் இருக்கும்னு கேட்டால் அடுத்தது ஒரு சாய்ஸ் இருக்குது, அது வடமேற்கு. இந்த வடமேற்கில் சமையலறை அமைப்பது என்பதும் ரொம்ப சிறப்பு. இந்த வடமேற்கில் சமையலறை அமைக்கிற போது பெரும்பாலும் நம்ம கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லோரும் கிழக்கு நின்று தான் சமைக்கணும், கிழக்கு பார்த்தான் நின்று சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. அது வந்து தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சமையலறைக்கு தான் நீங்கள் கிழக்க பார்த்து நின்று சமைக்கணும். இதே வடமேற்கில் சமையலறை வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வடக்கு பார்த்து நின்றும் சமைக்கலாம். அப்போது இதில் இந்த மாற்றங்களை கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இதில் சிக்கல் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தா நிற்கணுமா அதுதான் நல்லது அப்படிலாம் இந்த சட்டமும் கிடையாது. சமையல் பண்ணுறதுக்கு வடக்கு நோக்கியும் செய்யலாம், அது வடமேற்கில் சமையலறை இருக்க பட்சத்தில் அது சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ சமையலறையெல்லாம் பண்ணியாச்சு, மிச்ச இடத்துல ஹால் வச்சாச்சு, மிச்ச இடத்துல பெட்ரூம் போடணும், எந்த இடத்துல பெட்ரூம் போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரூமை பொறுத்தளவு நான்கு மூலைகளிலும் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அந்த குடும்பம் மேலும் மேலும் வாழையடி வாழையாக தளிர்க்கணும், உயரணும், நல்லா வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள், உதாரணத்துக்கு கணவனுக்கு ஒரு 35 வயசு, அந்த மனைவிக்கு ஒரு 30 வயசு, பிள்ளைகள் இருவருக்கும் 10, 10 வயசு, 10 வயசு, 5 வயசு, இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கி ஏராளம். அப்படிப்பட்டவர்கள் தான் வீடு வாங்குகிற எண்ணங்களுக்கு வருகின்ற காலம் கனவு. ஆக இப்படிப்பட்ட அமைப்புடைய இவங்களுக்கு பெட்ரூம் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே பெட்ரூமை பொறுத்தளவு தென்மேற்கில் அமைவது என்பது அது ஒரு தனி சிறப்புங்க. இது வந்து 100 மார்க் போடலாம். இந்த பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இதுக்கு 100 மார்க் போடலாம். அப்படிப்பட்ட தென்மேற்கு என்று சொல்லக்கூடியது பெட்ரூமுக்கு சிறப்பான இடம். இந்த தென்மேற்கில் இப்படி பெட்ரூம் அமைக்கிற போது இதுக்கு வாசலை இப்படி தான் வைக்கணும் அல்லது இப்படி வைக்கணும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பெட்ரூம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உள்ள கட்டில் போடுறத வந்து நீங்கள் இப்படி தெற்கு நோக்கி போடுங்க, தெற்கு நோக்கி தலை வச்சு படுக்கக்கூடாதோ அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறதுன்ற மாளுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தென்மேற்கில் சமய பெட்ரூம் வச்சு அந்த பெட்ரூமில் தெற்கு நோக்கி தலை வைத்து படுத்து கொள்ளுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் இப்போ கட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த பெட்ரூம்லேயே வந்து நீங்கள் ஏதாவது மிச்சம் மீது வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாக்கர் வச்சுக்கிறதுக்கு அல்லது கேஷ் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல அந்த தென்மேற்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்மேற்கை பயன்படுத்திக்கலாம். இந்த பெட்ரூம்குள்ளே எங்களுக்கு ஒரு பாத்ரூம் தேவைப்படுது சார், எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க பாத்ரூமுக்கு. இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த தென்மேற்கில் இங்கே பெட்டை போட்டாச்சு, இங்கே முக்கியமான தஸ்தாவேஜுகள் வச்சாச்சு, இங்கே ரெண்டுக்கும் வாசல் வச்சாச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் வச்சாச்சு. இந்த பாத்ரூமுக்குள்ளே கிளாஸ் செட் வைக்கிற போது வடக்கும் தெற்கும் பார்த்து உட்காருகிற மாதிரியான கிளாஸ் செட் வச்சுக்கணும். மீது நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் வாஷ் பேசின் வச்சுக்கலாம், குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் அந்த இடத்துல ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் தேவைப்படுது. இந்த சிங்கிள் பெட்ரூம் கலாச்சாரம் போய் இப்போ டபுள் பெட்ரூம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் ரெண்டு அறையில் படு தூங்கணும் அப்படிங்கிற டபுள் பெட்ரூம் வேணுங்கிற போது இதே அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெட்ரூம் எடுத்துக்கோங்க. இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப வடமேற்கு பெட்ரூம் சொல்லுவோம். இந்த வடமேற்கு பெட்ரூம்லையும் தாராளமாக நீங்கள் நல்லா படுத்துங்கலாம். இதில் மேற்கு நோக்கி கட்டில் போட்டு படுத்துக்கிற மாதிரி நீங்கள் கட்டில் போட்டுக்கோங்க. இந்த இடத்துக்கு பாத்ரூம் வைக்கிற போது இந்த வடமேற்கில் இந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த ரூம் வந்து உங்களுக்கு பிரமாதமாக செட் ஆகிடும். இதுக்கு வாசல் வைக்கிற போது இங்கே வைக்கலாம், ஒருவேளை அங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக தெரியுது அசிங்கமாக இருக்கும்னு நினச்சா இங்கேயும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு பெட்ரூம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வீடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் 2 குழந்தைங்க அம்மா அப்பா இருக்கிறோம் சார், 3வது ஒரு பெட்ரூம் வேணும், எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது பெட்ரூம் வந்து நீங்கள் தென்கிழக்கில் வச்சுக்கலாம். நான் முதலே சொன்னேன் பெட்ரூம் வந்து 4 மூலைகளிலும் வைக்கலாம், தப்பு இல்லை. இதில் வந்து தலைவனும் தலைவியும் தூங்குகிற இடம், இதில் வந்து மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இங்கே தூங்க வைக்கலாம், 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் தூங்க வைக்கலாம். இப்போ குறிப்பாக ஆண் பிள்ளை தூங்குவதற்கு வடமேற்கு பெட்ரூம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண் பிள்ளை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில்
அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பிள்ளையோ அல்லது சின்ன குழந்தையோ வளர்ந்து இப்போ தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகுது இப்படிங்கிற அந்த குழந்தைய வந்து நீங்கள் தென்கிழக்கு மூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுக்கிட்டு இங்கேயும் அந்த குழந்தைய தூங்க வைக்கலாம். இந்த தென்கிழக்கு மூலையில் பெட்ரூம் வைக்கிற போது பெட்ரூமுக்கு வெளியில் பாத்ரூம் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே வைக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால் இந்த தெற்கு என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகிற இடம், அதனால் அந்த பாத்ரூமத்துக்கு கொஞ்சம் வெளியில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி சிந்த மாட்டாங்க, நிறைய தண்ணி செலவாகாது, அந்த ரூமுக்குள்ளே அசிங்கம் வராது, நிறைய ஈரப்பதமெல்லாம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலதற்கும் வெளியில் போட்டுக்கோங்க. எந்த பாத்ரூமாக இருந்தாலும் கிளாஸ் செட் போடுற போது நீங்கள் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் அமருகிற போது அந்த கிளாஸ் செட் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற முறையில் இந்த தென்கிழக்குலையும் போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு வடகிழக்கில் போடுற மாதிரி தான் இடம் இருக்குது சார், பெட்ரூம் போட்டுக்கலான்னு இருக்கிறோம், போடுங்க, தவறாமல் போடுங்க, தப்பு இல்லை. இந்த வடகிழக்கில் பெட்ரூம் போட்டிங்கன்னா வயதான தம்பதிகள், கிட்டத்தட்ட ஒரு 60 வயது 65 வயசுன்னு அந்த வீட்டுக்குள்ளே முதிர்ந்த பெரியோர்கள் பெற்றோர்கள் இருப்பாங்க பாருங்கள், இவங்களை நீங்கள் வடகிழக்கு பெட்ரூமில் ஒரு அறையை வச்சு அங்கே தங்க வச்சிங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. என்றைக்குமே இந்த பெரியவங்களாலேயே வீட்டுக்குள்ளே சில குழப்பங்கள் வர்றதுண்டு, பிள்ளைகளை போய் நோண்டுவாங்க, சுத்தபத்தம் இல்லைம்பாங்க, வீட்டுக்குள்ளே குறையை கண்டுபிடிப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பொழுது போகாது, அப்போ வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க அந்த வீடு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களாலும் நல்லா இருக்கணும்னா இந்த வடகிழக்கில் பெட்ரூம் போட்டு அந்த இடத்துல அந்த பெரியவர்களை தூங்க வைக்கலாம். அப்படி தூங்குகிற போது அவங்களுக்கு கிழக்க பார்த்து மேற்கு பார்த்து தலை வச்சுக்கிற மாதிரி கட்டில் போட்டு கொடுத்துடலாம். இப்படிப்பட்ட அந்த படுக்கையறைகள் அமைச்சிக்கிறதுங்கிறது அந்த வீட்டுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமையலறை, நீர்த்தொட்டி, நிலத்தோட அமைப்பு, அந்த பெட்ரூமோட அமைப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன், எந்த மனையில் நீங்கள் வீடு கட்டினாலும் எவ்வளோ உயரத்து கட்டினாலும் தயவு செய்து தண்ணீர் தொட்டியை மேலே டேங்க் ஓவர்ஹெட் டேங்க் கொண்டு போய் தென்மேற்கில் தான் போடணும். அந்த தென்மேற்கில் போடக்கூடிய ஓவர்ஹெட் டேங்க் வந்து அந்த ஃப்ளோரோட ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 அடி 4 அடிக்கு காலம் போட்டு பில்லர் போட்டு தூக்கிட்டு அதுக்கு மேலே அந்த தண்ணி தொட்டியை வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி ஏணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் நீங்கள் அந்த வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க.